பிபி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். மனதை தொட்ட ஒரு இனிமையான ஒரு பகுதியை இன்று நான் கேட்க நேர்ந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என்ன அது என்றால், நமது கைகளில் இருக்கக்கூடிய 5 விரல்கள், இதில் எப்பொழுதும் 1, 2, 3 என்று எண்ணிக்கை நாம் என்ன நினைத்தால், முதலில் நாம் விரலை காட்டுவது சுண்டு விரல். இங்கிருந்தான் நாம் எண்ணிக்கை துவங்குவோம், 1, 2, 3 என்று. ஆகவே இந்த சுண்டு விரல் என்பது ஒரு முந்திரிக்கொட்டை என்று விவரிக்கப்பட்டது. மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது, நகைச்சுவை அதில் கருத்தும் இருக்கிறது. அதாவது எதிலும் முந்திரிக்கொட்டை மாற நீ முன்ன வராத அப்படி சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம். பிறகு 2வது விரல் என்ன? மோதிர விரல். எப்பொழுதும் அலங்காரம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விரல் மோதிர விரல். 3வது நடுவிரல். அதாவது நான் தான் மேன்மையானவன், நான் உயர்ந்தவன், நான் என்று மமதை கொண்ட அகந்தையுள்ள ஒரு விரல் நமது நடுவிரல். எல்லா விரல்களை விட உயர்ந்தது. அதே சமயம் எப்பொழுதும் தன்னை தானே சுட்டி காட்டிக் கொண்டிருப்பது இந்த நடுவிரல். 4வது ஆள்காட்டி விரல். அதாவது எதை செய்தாலும் அதை நான் செய்யவில்லை, நீதான் செய்தாய் என்று காட்டிக்கொள்ளும் அந்த ஒரு ஆள்காட்டி விரல். அதே சமயம் மற்ற விரல்கள் எல்லாம் தன்னை நோக்கி இருக்கும் என்பதை மறந்துவிடும் ஒரு நிலை. மற்ற விரல்கள் நம்மை நோக்கி இருக்கின்றன, அதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த ஆள்காட்டி விரலை கொண்டு மற்றவனை சுட்டிக்காட்டி நீ தவறு செய்தாய், நீ சரியில்லை, நீ ஒரு உதவக்கரை, நீ அக்கறை இல்லாதவன் என்று நாம் எப்பொழுதும் வசப்பாடி கொண்டிருப்போம். ஆனால் இவற்றையெல்லாம் விட நமக்கு மனதில் நிற்பது எது? கட்டை விரல். ஏன் கட்டை விரல் என்றால், இந்த முதிரிக்கொட்டையான சுண்டு விரல், அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய இந்த மோதிர விரல், நான் தான் மேன்மையானவன் என்று பறைசாற்றிக் கொள்ளும் இந்த நடுவிரல், நீயே தவறு செய்தாய் என்று கூறும் ஆள்காட்டி விரல், இவற்றின் எல்லா பலவீனத்தையும் அறிந்த ஒரே விரல்தான் இந்த கட்டை விரல். எந்த ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள பலவீனங்களை நன்கு அறிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அதனுடைய ரிசல்ட் என்ன என்று பார்த்தால் அதுதான் சக்சஸ். நம்ம வெற்றி என்பதற்கு தம்ஸ் அப் என்று காட்டுவது நமது கட்டை விரல் தான். ஆனால் அதே சமயம் கட்டை விரல் பல விதங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு பத்திரம் எழுதுகிறோம் என்றால் அதில் நாம் கட்டை விரலுடைய அடையாளம் தான் வைக்கிறோம். அது மட்டுமா, அந்த கட்டை விரல் காட்டிக்கொண்டே நாம் ஒரு சின்ன மேஜிக் செய்யலாம் குழந்தைகளிடம். குழந்தைகள் மிகவும் ரசிப்பார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கட்டை விரலின் மகிமையை. இது எதிர்மறையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து நாம் நேர்மறை ஒரு விஷயத்தை பார்ப்போம். இதில் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவர் யுதிஷ்டிரர். இவர் யமராஜா அல்லது தர்மராஜா என்பவரின் புதல்வன். குந்தி தேவிக்கும் யமராஜாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பில் பிறந்தவர் யுதிஷ்டிரர். தர்மத்தின் தலை சிறந்த மகன், தலைமகன் சொல்லலாம், தர்மத்தின் தலைமகன். 2வது பீமன். இவன் வாயு பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவன், பலம் வாய்ந்தவன். 3வது அர்ஜுனன். இந்திர பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவன். இந்திரன் யார்? எல்லா தேவர்களுக்கும் தலைவன், தேவேந்திரன். அவனது புதல்வன் இந்திரன். நகுலன் சகாதேவன். இவர்கள் இரண்டு புதல்வர்களும் வசுகுமாரர்களுக்கு பிறந்தவர்கள். குந்தி தேவிக்கும் வசுகுமாரர்களுக்கும் பிறந்தவர்கள் நகுலன், பிறகு சகாதேவன். சரி, இவற்றில் நாம் முதல்வதாக யுதிஷ்டிரரை பார்ப்போம். யுதிஷ்டிரர் எப்படிப்பட்டவர்? உண்மையானவர், தர்மம் நேர்மை இவற்றில் சிறந்து விளங்குபவன். ஆனால் பீமன் எப்படிப்பட்டவன்? பலம் வாய்ந்தவன். அர்ஜுனன் மிகவும் திறமைசாலி. 4வது நாம் கூறக்கூடிய அந்த நகுலன்,
இவன் ஆயுர்வேதம் அதே சமயம் கத்தியை சுழற்றுவதிலும் மிகவும் தலை சிறந்தவன். அது மட்டுமல்ல மன்மதன் போன்று மிகவும் அழகானவன் நகுலன். சகாதேவன் யார் என்றால் ஜோதிட கலையில் கை தேர்ந்தவன். எப்படி என்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மகா யுத்தம் மகாபாரத யுத்தம் நடப்பதற்கான ஒரு நிலையை அறிந்து கொள்ள அவர் சகாதேவனை நாடினார். ஏன் துரியன் கூட சகாதேவனை அணுகி, சகாதேவா எனக்கு ஒரு நல்ல நாள் குறித்து கொடு, நான் போர் செய்வதற்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்று துரியன் கேட்டதற்கு சகுலன் சளைக்காமல் மனம் நோகாமல் அவருக்கு அந்த ஜோதிட கலையை கொண்டு ஒரு நாள் குறித்து கொடுத்த மகிமை சகாதேவனுக்கு உண்டு. இப்படி இருந்தாலும் இந்த பஞ்ச பாண்டவர்களில் தலை சிறந்தவர் யார், யார் கட்டவர்கள் என்று கூறலாம் என்று பார்த்தால் நமக்கு உடனே மனதில் உதிப்பது யார்? சற்று யோசிப்போம். பரமசிவனிடம் மனித உடலை கொண்டே தேவலோகத்துக்கு சென்று போர் செய்து வெற்றி வாகை சூடி வந்தவன் அர்ஜுனன். ஸ்ரீகிருஷ்ணரையே தனக்கு தேரோட்டியாக அமைத்துக் கொண்ட பெருமை வாய்ந்தவன் அர்ஜுனன். அது மட்டுமா, சனாதன தர்மத்தின் உயர்நாடி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதையை ஸ்ரீகிருஷ்ணர் போதித்தது யாருக்கு? அர்ஜுனனுக்கே. அர்ஜுனனுக்கு போதித்ததால் தான் நமக்கு இன்று வரை நாம் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை படிப்பதும் கேட்பதும் அனுபவிப்பதும் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருவதும் இவையெல்லாம் சாட்சியாக இருப்பது அர்ஜுனன். ஆக அர்ஜுனனுக்கு பலவித குணாதிசயங்கள் உண்டு. ஆகவே பஞ்ச பாண்டவர்களில் யார் கட்டைவர்கள் என்று கூறினால் நாம் அர்ஜுனன் என்று கூறுவோம். ஏனென்றால் யுதிஷ்டிரர் உண்மையானவர், தர்ம வழியில் நடப்பவர். ஆனால் அவரது பலவீனம் என்ன பார்த்துவிட்டோம். மகாபாரத போர் துவங்குவதற்கு காரணமே யுதிஷ்டிரர். பீமன் பலம் வாய்ந்தவன், ஆனால் அவன் புத்தி கூர்மை இல்லாதவன். நகுலன் அவன் ஆயுர்வேதத்தில் சிறந்தவன், ஆனால் மிகவும் அமைதியானவன். சகாதேவன் ஜோதிட கலையில் சிறந்தவன், ஆனால் அவன் பகைவனுக்கே நாள் குறித்து தரக்கூடிய மனபாங்கு கொண்டவன். ஆனால் அர்ஜுனன் என்று கொண்டால் அவன் வெற்றிக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், உதாரண புருஷன் சொல்லலாம். ஆக ஐந்து விரல்கள் ஐந்து விதமாக இருந்தாலும் இவற்றை எதிர்மறையாக நாம் பார்த்தோம். ஆனால் மகாபாரதத்தில் இதே ஐந்து விரல், அதாவது பஞ்ச பாண்டவர்களை நாம் நேர்மறையில் பார்த்தோம். நல்ல குணங்களில் இருக்கக்கூடிய யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இருந்தாலும் இவர்களில் தலை சிறந்தவனாக விளங்குவது இன்றும் என்றும் நாம் பேசிக் கொண்டிருப்பது யாரை பற்றி? அர்ஜுனனை பற்றியே. கீதோபதேசம் என்றாலே நாம் ஸ்ரீகிருஷ்ணர் அருள் பாலித்தது அர்ஜுனனுக்கே. விராட் ரூபத்தை அவர் தரிசனமாக தந்தது யாருக்கு? அர்ஜுனனுக்கே. ஆக நாம் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு மிகவும் சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர்கள் பஞ்ச பாண்டவர்களே என்று நாம் நிச்சயமாக கூற முடியும். ஏன் நாம் இவற்றை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடாது? யோசிப்போம், மேற்கொண்டு பார்ப்போம். அதுவரை வணக்கம்.